நீங்க எல்லாம் 30-40 போய் போராடிக்கிட்டு இருக்கீங்க, பிசாசு 14 தான் கை வைக்கிறான், தேவனும் 14 தான் பாக்குறாரு. என்ன சொல்ல வரனா, மென்டல் ஏரியால் நீ ஸ்ட்ராங் ஆகணும் சகோதரி. நான் நீடித்த நாட்கள் வாழ்வேன்ற எண்ணம் உனக்குள்ள ஆழமா பதியணும். உன் சிந்தனையில அந்த ஃபவுண்டேஷன் விழணும் இயேசுவின் நாமத்தினால. உங்க சிந்தனையில அந்த அச்சு விழ வேண்டும். சும்மா அப்படியே வாங்கிட்டு உதறி விட்டு போக கூடாது. ஆழமாய் ஆணி அறிந்தது போல அறியப்பட வேண்டும். கர்த்தரின் மேன்மையை பெருக பண்ணுவார். ஸோ நம்பர் 3 ஐஸ்வர்யம், அதனோட அர்த்தம், மேன்மைக்கு அர்த்தம். நம்பர் 4 நீடிய வாழ்வு. உன் மேன்மையை பெருக பண்ணுவேன்னா நீடிய வாழ்வுன்னு அர்த்தம். வாசிப்போம் சங்கீதம் 90:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. அதின் மேன்மை எல்லாம் சொல்லுங்க, அதின் மேன்மை. எதின் மேன்மை? நீடிய வாழ்வின் மேன்மை. நீடிய வாழ்வு என்பது ஒரு மேன்மை. 80 வயசு நீங்கள் தாண்டிங்கன்னா மேன்மை, 90 வயசில் அப்படி புல் ரஸ்டாம பிடிச்சி நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கன்னா மேன்மைன்றேன். கையை தட்டு, ஹூ, நல்லா தட்டுங்க. ஆமேன். உங்கள் வீட்டில் உங்கள் தாப்பனார்கள் பெற்றோர்கள் வயது முயன்றவர்களாக இருப்பது மேன்மை. ஆமேன். எங்கள் அப்பாவுக்கு 87 இயர்ஸ் ஆச்சு. ஹலலூயா. மேன்மை. எனக்கு 43, எங்கள் அப்பாவுக்கு 87. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு 43 நான் பிறந்திருக்கேன். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், யாக்கோபு சொல்கிறான், என் மேன்மை புத்திர சுவிகாரம்ன்றது மேன்மையாம், என்னுடைய பலனே என்னுடைய மேன்மையே அப்படின்றான். ஸோ நீடிய வாழ்வு ஒரு மேன்மை. எத்தனை பேர் உங்கள் மனசில் படத்தை பார்க்குறீங்க? 80-90 தாண்டி நான் அப்படியே சர்ச்சில் வந்து அவட்டு உட்காருவேன், நான் வந்து சங்கீதம் வாசிப்பேன். சொல்லுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். பாருங்கள், உங்கள் மனசில் பாருங்கள், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். என் அன்புக்குரியவர்களே, ஸோ 70 வருஷம் பலத்தின் மீது நாள் 80 வருஷமாக இருந்தால் அதன் மேன்மை, அதை வந்து சொல்கிறேன். வந்து அந்த சங்கீதம் யார் எழுதுறது? மோசே எழுதுகிறாப்புல. என் அன்புக்குரியவர்களே, மோசே வந்து பிரமாணத்தை பற்றி நீங்கள் பேச வேணாம். அவனுக்கு மேன்மை வந்து வருத்தம் சஞ்சலம் தான். ஆனால் நமக்கு வந்து அதன் பலனுக்கு தக்க வருஷத்திற்கு தக்கதாக அதற்கு பலன் இருக்கும். ஆமேன்னு சொல்லுவோம். ஸோ மேன்மையை பெருக பண்ணுவேன்னா உங்கள் ஆயுசை பெருக பண்ணுவார். பக்கத்தில் கையை தேடி அவர் தட்டி சொல்லுங்க, உங்கள் ஆயுசை பெருக பண்ணுவார். ஆயுசை பெருக பண்ணுவார். நீடிய நீடிய வாழ்வை கத்தர் உங்களுக்கு தருவார். இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதில் உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, இதை வந்து அஸ்திவாரமாய் உருவாகட்டும். இன்னைக்கு அசால்ட்டை விடாதீங்க. நாளைக்கு இந்த எண்ணம் தான் உங்களுடைய வியாதிகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று சொல்கிறேன். உங்கள் வியாதிகளை உடச்சி சுக்குநூறாக்கி உங்களை நிலை நிற்க பண்ணும். மற்றவர்கள் உங்கள் ஆயுஷ் நாட்களை பற்றி குறைத்து கூட்டி சொல்லும்போது இது மட்டும் தான் அந்த இடத்துல நிற்கும். அதனால தான் சின்ன வயசில் நான் யூத் பீப்புள்கிட்ட பேசும்போது நான் கிட்ட கேட்டேன், தமிழ் விடுதலை இயக்கங்களுக்கெல்லாம் ஆள் சேர்ப்பாயன், உங்களுக்கு தெரியும் இயக்கங்கள் பேர் சொல்ல விரும்பலை, எத்தனை வயசில் வந்து ஆள் சேர்ப்பாயன் சொல்லுங்கள். 17 வயசு, 16 வயசு, 14 வயசில் எடுத்துறாங்க. ஏனென்றால் 25 வயசுக்கு மேலே ஒருத்தன் ஒன்று சொல்லி அவன் மைண்டில் வந்து அந்த ஃபவுண்டேஷனை போடுறது கஷ்டம். 14 வயசில் இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருப்பானா, 25 வயசு ஸ்ட்ராங்காக இருப்பானா? உண்மையே சொல்லுங்க. 25 வயசு தான் ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்போ 25 வயசு ஆளை செலக்ட் பண்ணாமல் 14 வயசு என் செலக்ட் பண்ணுறான். அவன் கையில் ஏகே பேட்டிசன் கொடுத்தா அவன் சார் தாக்கம் இல்லை சார் வாங்க. ஏன்னா 14 வயசில் எனக்கு தெரிஞ்சு குண்டானவங்க ரொம்ப குறைவானவங்க தான். வளர்ச்சி போன்லாம் வளர டைம் ரொம்ப வீக்காக ஆள் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் இதாக தான் இருப்பாங்க, தின்னாக தான் இருப்பாங்க. ஆனால் ஏன் அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க தெரியுமா? அவன் பாடிலி வீக்கு, ஆனால் மென்டலி அவன் ஸ்ட்ராங்கு. அந்த வயசில் உன்னை பதிச்சிட்டோம்னா சாகுற வரைக்கும் அதை உடைக்கிறது கஷ்டம். நீங்கள்லாம் 30-40 போய் போராடிக்கிட்டு இருக்கீங்க, பிசாசு 14 தான் கை வைக்கிறான், தேவனும் 14 தான் பார்க்குறாரு. என்ன சொல்ல வரனா, மென்டல் ஏரியாவில் நீ ஸ்ட்ராங் ஆகணும் சகோதரி. நான் நீடித்த நாட்கள் வாழ்வேன்ற எண்ணம் உனக்குள்ள ஆழமா பதியணும். உன் சிந்தனையில அந்த ஃபவுண்டேஷன் விழணும் இயேசுவின் நாமத்தினால. உங்க சிந்தனையில அந்த அச்சு விழ வேண்டும். சும்மா அப்படியே வாங்கிட்டு உதறி விட்டு போக கூடாது. ஆழமாய் ஆணி அறிந்தது போல அறியப்பட வேண்டும். கர்த்தரின் மேன்மையை பெருக பண்ணுவார்.